அம்மா எனக்கு ஈவிஎஸ் அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுமா? இத்தனை ப்ராஜெக்ட் சொன்னா நான் எப்படி உட்கார்ந்து பண்ணுவேன்? அப்படியா? எனக்கு பண்ண முடியாது, எனக்கே கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ண சொல்றேன்? சர்மே மட்டும் பண்ணி கொடுக்க சொல்லிக்கு. அம்மா எனக்கு ஈவிஎஸ் அப்புறம் மேக்ஸ் இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் பண்ணுமா? என்ன ப்ராஜெக்ட் பண்ணனும்? ஈவிஎஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் மூணு பண்ணுமா? சரி பண்ணலாமா? நீ என் கூட ஏறு பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ வந்து எங்கள் அச்சு வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறான். அதனால் நான் அச்சுக்கு வேண்டி இன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். அது என்ன ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 8 சென்டிமீட்டர் அளவில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்து நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து இது ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிட்டேன். ஒரு 5 அண்ணா என்னமோ கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது. அதுக்கடுத்தது இதில் வந்து இந்த பிளாக் கலர் சார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 30 x இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்க போகிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் அச்சுவோம். இப்படி ஒரு சென்டிமீட்டராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அச்சுவோம். நம்ம வந்து 5 ஹார்ட் கட் பண்ணியிருக்கோமா, ஸோ 5 1 சென்டிமீட்டராக நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போடணும். அச்சுவோம். நேர் கோடு போடணும், ஓகேவா? இந்த பக்கம் நேர்கோடு போட்டு அதே மாதிரி இங்கேயும் ஒரு நேர்கோடு போட்டுக்கணும், ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த ஹார்ட் இருக்கு இந்த கோடு போட்டது எல்லாத்தையும் நம்ம மடிக்கணும். இந்த பக்கம் இப்படி இதை மடிச்சுக்கணும், சரியா? அதே மாதிரி இந்த கோடு போட்டதையும் மடிச்சுக்கணும், ஓகே? மடிச்சாச்சா? மடிச்சாச்சு. மடிச்சாச்சு. இந்த இடத்துல மடிச்சாச்சு. இப்போ இந்த இடம் வச்சு இங்கேருந்து ஒரு ஹார்ட் இன் ஷேப் வரையணும். இந்த ஹார்ட் இன் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த மேலே கார்னர் வச்சு இந்த ஹார்ட் இன் ஷேப் நம்ம வரையணும், ஓகேவா? வந்து ஹார்ட் ஷேப் எல்லாம் கட் பண்ணது அது எல்லாமே இங்கே வந்து ஒட்ட வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஒன்றா வந்து அப்படியே லைனாக அழகாக வரும். வச்சோம். இதில் வந்து உன்னோட அனிமல்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். இந்த ஷீட்டில் வந்து கீழே வந்து ஹார்ட் இன் போட்டு நான் அந்த ஃபைல் ரெடி பண்ணி வச்சேன்ல, அதில் வந்து நான் அப்படியே ஒட்ட வைக்க போகிறேன். ப்ராஜெக்ட் ஃபுல் வீடியோ எடுத்தேன், ரொம்ப லென்த் ஆயிரும், அதனால தான் ஃபுல்லாக காமிக்கலை. பச்சுவோட ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அச்சு நீ கேட்ட மாதிரி மேக்ஸு இங்கிலீஷு இவிஎஸ்ஸு மூணுமே நான் ரெடி பண்ணிட்டேன். அது போக இல்லாமல் நீங்கள் கேட்ட க்ரீட்டிங் கார்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.